சின்னாடையாரில் உள்ள தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நாகராஜன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் மதுரை மாவட்டத்தில் சிறப்பான நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்யப்படுவதாகவும், பெண்களுக்காக பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும், 2022 அடையாள அட்டை வரும் ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தன்று வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் தேசிய துணைத் தலைவர் பாரதி கணேஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத், மதுரை மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் செந்தில் மற்றும் தென்சென்னை தலைவர் துரை இளங்கோவன், தென்சென்னை மாவட்ட தலைவர் சதீஷ், துணைத் தலைவர்கள் ரஞ்சித் சிவகுமார் மற்றும் உறுப்பினர்கள் சக்திவேல், பிரவீன்குமார், ஸ்ரீராம், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றது, எப்படி பண்றது, நகர் வந்துட்டேன். இப்ப நம்ம வந்து பொது பெரிய மாநாடு பொதுக்கூட்டம்னு மதுரை வந்து ரெடியா இருக்க, மதுரை டீம் அவங்க வந்து தென் மண்டல செயலாளர் அவர் வந்து ரெடியா இருக்காரு, நாங்க பண்றோம், நீங்க வந்து ஒத்துழைச்சி எங்களுக்கு ஒரு இது பண்ணிக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்களுக்கு பல முறை பேசிட்டு டெய்லி சேர்ந்து வரும் இருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஆலோசனை போட்டு பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன், தீர்மானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஒரு 6 மணிக்கெலாம் லைன் வந்தார், நான் பேசிட்டேன் பேசிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவாக இருக்கா அவர் கதை பண்ணணும் முதல்ல தான் அப்படின்ட்டு. சரி, நம்ம இதுதான் ஒரு பொது நம்மகிட்ட ஒரு விஷயம், சென்னை மாவட்டம் எல்லாம் கேட்கணும்டா, எல்லா விஷயம் கேட்கணும்டா சொல்லிட்டு உங்ககிட்ட வச்ச மீட்டிங்காக தான் வந்தது. இப்போ மதுரைன்றது ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஆமாம், இன்னைக்கு வந்து வராத காரணம் மழைதான் அன்றைக்கி நம்ம போட்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பேராக இருந்திருப்பாங்க. எனக்கு தெரியும் பொதுவாக கேட்டாலும் மழை ஒரு விஷயம் தான் என்னுடைய இது. மற்றபடி ஒன்று என்ன நல்லா கூட்டமாக இருந்திருப்பாங்க, இன்னைக்கு வெளியே உட்காந்துக்கிறோம். வருத்தமான விஷயம் தான், என்ன பண்ணுறது இருந்தாலும் அந்த மீட்டிங் வந்து எனக்கு ஒரு வெற்றி தான். இது 10 பேர் வந்து 100 பேர் வந்த சம்மதம் தான், எனக்கு வந்து எனக்கு வெற்றி தான், அதுவே எனக்கு முதல் வெற்றி. அடுத்தது வந்து ஜனவரி 26 நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கிராண்டாக பண்ணட்டும், கொடியேற்றிட்டு அனுமதி தெரியணுன்றது நிகழ்ச்சி எப்படி பண்ணப்போம் தெரியும். அவர் போகிறது அன்றைக்கி வந்து 100 பேர் நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், கம்பல்சரி கண்டிப்பாக கன்ஃபார்மாக கொடுக்குறோம். இன்றைக்கி நான் சொல்கிறது தான், நம்ம முக்கியமான போட்டர்ஸுக்கு எல்லாருக்கும் 100 பேருக்கு அன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பல்சரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். ஒன்று பார்க்கலாம் குடும்பத்துக்கு கல்யாணம் அப்படி, அது செகண்ட். அடுத்து வந்து மதுரை முடித்த பேருக்கு ஒரு ஜூலையில் நம்மளுடைய மாநாடு இங்கே சென்னையில் எங்கே போகிறனாக்கா காமராஜனும் இல்லை கலையாரமும் கலையாரம் போனால் அழகர்கள் பண்ணணும் அத்தனை கலையாரமும் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக கட்டிருக்கா நல்லாயிருக்கு, பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லா இருக்கு, செய்யணும் அங்கே நம்ம ரெடி பண்ணி சென்னையை வந்து நல்லா ஒரு மாஸ்க் ஆட்டம் பண்ணிவிட்டு எல்லாமே டோட்டலாக காலேஜ் முதல் கூட எல்லாம் பாடிட்டு கொடுத்து நம்ம பெரிய கிராண்டாக ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணணும் கொண்டாடுவோம். ஓகே தான், நமக்கு ஓகே தான், இப்போதைக்கு தான் தீர்மானம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்த மீட்டிங் நம்ம எல்லாம் என்ன வீடியோ பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. நிகழ்வில் எல்லாரும் அவங்களுடைய ஒருமித்த கருத்தை சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கருத்துக்களை நம்ம முன்மொழிஞ்சு அதை வழி நடத்த ஆரம்பிப்போம். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர்னஸோட நம்மளுடைய சங்கத்து மூலியமாக நிறைய விஷயங்கள் சொல்லணும். தம்பி சொன்ன அந்த பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களாகவோ பதிவு பண்ணி எல்லாத்துக்குமே போய் பப்ளிக்கில் போய் சேர வைக்கலாம். மக்களுக்கு நம்ம அந்த வீடியோ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், நாமளும் அதில் பயனடைகிறோம்ன்றது நம்ம எல்லாரும் சொன்ன கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டு தலைவர் அதை முன்னு நின்று அதை செயல்படுத்துவார். எல்லாருடைய சம்மதத்தின் மேல் மேற்கொண்டு எப்படிலாம் நம்ம வளர போகிறோம்ன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மகிட்ட இருந்த கருத்துக்களை எடுத்து அவரும் அதை முன்மொழிஞ்சு அந்த இதுக்கு ஆக்டிவ் பண்ணுவாங்கன்றது புரியல. இப்போ நான் வந்து 2 ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போகிறாங்க, காலேஜ் போய் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க, மீடியா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அவங்களுக்கு மீடியானா என்ன அதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு வந்து அதை வந்து அவர் பண்ண சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அந்த உமன்ஸ் சேஃப்டி அவேர்னஸ் வந்து, ஏன்னா வந்து அது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, ஏன்னா டெய்லி ஒரு நியூஸ் அந்த மாதிரி வருது எல்லாத்துலேயும், அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது. அதுவும் அது டீச்சர்ஸ் பண்ணும்போது அது இன்னும் ஒரு இதுவான விஷயம் அது. அது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும் நம்ம மேலே நம்ம அதை பற்றி பேசும்போது. ஸோ வந்து அது என்னோடய ரெண்டாவது
இது நான் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் அவர் மனசு பொருளாதார விஷயத்துக்குள்ள அவர் போகல. ஒரு அமைப்பா இருக்காரு, ஒரு எப்படி
கார்டுக்கு ஐடி கார்டுக்கு நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் பேசிட்டு போகணும். 1000 ரூபா வாங்குறவங்க இருக்காங்க, 3000 ரூபா வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு கார்டுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்குள்ளையாவது ஒரு பேசிக் ஒரு கார்டுக்குன்னு போட்டால் அது ஃபண்டாக போய் சேரும். ஒன்று அப்புறம் பேசிக்காக நம்ம இந்த மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களும் மினிமம் ஒரு அமௌண்ட், மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது, இயர்லி ஒன்ஸ் எங்களுக்கு டேரக்ட் அசோசியேஷன் நண்பர்கள் தெரியும், அசோசியேஷன்ஸில் நாங்கள் கட்டுறோம், அது மாதிரி ஒரு படம்னா கட்டுறோம். அது மாதிரி நம்மளுடைய விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ஃபண்டு நம்ம 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மினிமம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்னா அது வளர்ச்சி அடையாது. அது அந்த மாதிரி இப்போது மதுரையிலேருந்து ஒரு நம்முடைய நண்பர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, துணை நடிகர்கள் சங்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க மதுரையில். என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆளுகளை பண்ணுறேன், நண்பர்களாக சேர்ந்து பண்ணுறாங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட்டு ஈஸியாக போகுது, இங்கேருந்து கூப்பிட்டு வர்றாங்க, நாங்களும் அனுப்புறம் வைக்கிறது மதுரையில். இப்போ ராதரை வீட்டை சொல்லி ராதரை வேண்டும் நீங்கள் போகணும், எப்போ குறைஞ்சி போச்சு சங்கமே இல்லை, அவங்க வந்து வச்சுக்கிட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு. சரி அவங்களுடைய ஒப்புதலில் மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லி பேசப்பட்டு நீங்களே வந்தால் போதும் அப்படின்னா நான் போகிறேன். அவங்களுக்கு நான் இங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணேன், நம்ப மாட்டேங்க, நீங்கள் சங்கத்தில் என்ன பண்ண போகிறீங்க துணை நடிகர்கள் அப்படின்னா, துணை நடிகர்கள் அதுக்கு நீங்கள் சங்க வைக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் தெரியல, நாங்கள் 2-3 டிஎப்பி மட்டும் கால் பண்ணேன், அவங்கள கூப்பிடுங்க, அவங்க தலைமை எடுத்து வைங்க, நான் வரலாற்றி கூட நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி செஞ்சேன். அவங்க அந்த 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 ஸ்பாட்டில் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் இருக்குது, துணை நடிகர்கள் நாடக நடிகர்கள் சங்க தமிழ் வளர்த்த அந்த தமிழ் மதுரையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10 ஏக்கர் நிலத்தை ஒருத்தர் எழுதி அதில் எல்லாருக்கும் வீடு தெரியும் மன போடுதான். எனக்கு 5 கிரவுண்டு எனக்கு ஒதுக்குனாங்க, டே இது லஞ்சம் வாங்கின மாதிரி பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ஒரு மினிமம் ஒரு கிரவுண்டு மாதிரி போடுங்க, போட்டுட்டு அவர் 100 ரூபாய் 200 ரூபான்னு சும்மா கொடுக்க வேண்டாம், நீங்கள் உறுப்பினரை கட்டி கொடுக்குற மாதிரி சும்மா கொடுத்த வேல்யூ நம்ம இருக்கான், அதுக்கு ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ போட்டு வீடு முதல் கிடைக்கிறது. சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மதுரையிலிருந்து உசிரமட்டி போகிறவங்களுக்கு ஒரு தரிசு மேம்பாட்டு திட்டம் மாதிரி ஒரு தரிசாக இருந்த இடங்களை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கொடை வளர்ப்பு நல்ல மனிதன் வந்து தானமாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் சார், 2 சென்ட் மேலே கொடுத்தா 10,000 ரூபாய் வீடு இருக்கும், வீட்டோடைய இடம் இருக்கு கிடைச்சி ஒரு மரியாதை இருக்குதுங்களா. இப்போ இவர் வந்து காலேஜில் வந்து எனக்கு நண்பர் காலேஜ் எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்துருவார் சங்கத்து காலேஜில் சில பேர் பொருட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பணத்தை வசதி என்ன பண்ணணும் தெரியாது, அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணுறதோ இல்லை அவங்கள நம்ம கொஞ்சம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நிச்சயமாக நாங்கள் கடையை கொண்டு என்ன பேசுகிறோம், ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணுறோம், எங்கள் கூட இருக்கிறவங்களும் எவ்வளோ கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு எனக்கு தெரியும், ஒல்லி அறிவு தானே, நாலேஜ் தானே, டேலண்ட் தானே, அது மாதிரி இந்த ஒரு அமைப்பை நம்ம எல்லாமே உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார ரீதியில் இந்த அமைப்புக்குள்ளே போட்டு இதன் மூலியமாக வந்து நீங்கள் பர்சனலாக நம்மளை சார்ந்தவங்களுக்கு முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம அண்ணன் வச்சு க்ளியர் பண்ணிக்கலாம் போடுங்க. அப்புறம் பாதுகாப்பு இந்த சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ ஏன்னா அரசுகிட்டே நம்ம கேட்கலாம், நீ பத்திரிக்கைகளை வந்து இதை கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணி நம்மளுடைய லாண்டாட்டர்கள்லாம் பண்ணிட்டோம்னா அரசு சார்பில் நமக்கு என்ன உதவிகள் ஒன்றும் இருக்குது, பத்திரிக்கை துறையில் இருக்குது எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பிரிண்ட் மீடியா வச்சுக்கிட்டா நீங்கள் பேப்பர் போட்டால் இருக்குது, மீடியாவில் இருந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நமக்கு அவங்க சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றுனா எடுத்து இது பண்ணலாம். நாங்கள் சினிமாவில் இருக்கிறதுனால எதுவும் முழுக்க வர முடியல, பட் இதை படித்ததுனாலையும் இந்த ஆர்கனைசேஷன் தெரிஞ்சதுனாலையும் சரி அண்ணனுக்கு பின்புலமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மூட்டெல்லாம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் இருந்தால் போதும், எல்லாருக்குள்ளேயும் நாமளே நம்மளை வளர்த்துக்கிட்டு நம்ம சார்ந்தவங்களை வளர்க்கலாம், அவ்வளோதான் இதை மெயினான ஒரு விஷயம் தான்.